விவசாயம் செழிக்க வேண்டி மதுரையில் பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கி நூதன வழிபாடு நடைபெற்றது. பாலமேடு அருகே வலையப்பட்டி கிராமத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஸ்ரீ சாத்தா கோவில் உள்ளது. இப்பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டியும் மழை பொழிய வேண்டியும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு தடபுடல் அசைவ உணவுகள் தயார் செய்தனர். தயார் செய்யப்பட்ட அசைவ உணவுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100. நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.